வணக்கம். இந்த வீடியோவில் பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து ஒரு ஒன் சைடு மூவ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு வந்து ஒரு ஒன் சைடு மூவ் வந்து கிடைக்கல. ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வந்து ஒரு வாலட்டைலான ஒரு மார்க்கெட் வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 100 பாயிண்ட்குள்ளே வந்து ஓப்பனிங்லோ எல்லாமே வந்து ஒரு 100 பாயிண்ட்குள்ளே தான் வந்து முடிஞ்சது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சேர்த்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து தும்சம் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ மார்னிங் ஓப்பனிங்கில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒன் சைடு மூவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு புல் பேக். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே என்ட்ரானவங்க எல்லாமே வந்து ஸ்டாப் லாஸ் ஏற்றி அடித்து வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 17,600 இந்த ஏரியாலே வந்து உள்ளே என்ட்ரான நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் ஏற்றி அடித்து வெளியே வந்திருக்கோம். ரீசெண்டாக என்னோட வீடியோஸில் நிறைய வீடியோஸில் வந்து நான் கண்டினியூஸாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். மார்க்கெட் வந்து ஒரு செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாங் வந்து எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் சைடில் ஏதாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். அப்படி கிடைச்சிது அப்படின்னா ஷார்ட் சைடில் வந்து ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு ரெகுலராக வந்து என்னோடய வீடியோஸில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து சின்னதாக ஒரு மேலே அப்சைடு போகிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பாவலாக காட்டுச்சு. ஆனால் வந்து ஒரு 100 பாயிண்ட்குள்ளே வந்து முடிஞ்சுது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்து போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து கேப் டவுன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 17,650 வந்து எல்லோரும் நினச்சிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட், இதை வந்து பிரேக் பண்ணாது அப்படின்ட்டு. அந்த இடத்தையும் வந்து பிரேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 17,600 பிரேக் பண்ணாதுன்னு நினச்சாங்க, அதையும் அடித்து தம்சம் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17,530 வரைக்கும் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது எப்படியோ நம்ம வந்து காலையில் ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக ஜாலியாக வந்து ஒரு ட்ரேட் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஒன் சைடு மூவ், மிகப்பெரிய ஒரு ஒன் சைடு மூவ் இது. ஓகே, நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு உண்டான மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு உண்டான ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 17,650 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அதுக்கடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 17,500 இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 17,500. ஸோ 17,650, 17,600, 17,500 இந்த 150 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த 17,500 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆகணும். அப்படி ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 17,400 குறைந்தபட்சம் கீழே இறங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 17,650 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 100-150 பாயிண்ட்னா கூட நமக்கு வந்து ஒரு 17,700 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து கீழே மேலே வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்தையும் வந்து நல்லா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 17,800 வரைக்கும் அப்சைடு வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைச்சா மட்டும்தான் வந்து இந்த லெவலுக்கு வந்து வரைக்கும் போக முடியும். இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டாக வந்து மார்க்கெட் வந்து முடியலாம். இல்லை அப்படின்னா ஒரு 17,700 வரைக்கும் அப்சைடு போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகலாம். இல்லை அப்படின்னா கீழே இறங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 17,400 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டியில். ஸோ நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நாளைக்கு கொஞ்சம் ட்ரேட் வந்து சேஃபாக எடுத்துக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற கான்ட்ராக்டில் போய் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறத வந்து விட்டுருங்க. ஹீரோ ஜீரோ கால்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேட் எடுங்க. ஸோ நாளைக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் 17,800, 17,700, 17,650, 17,600, 17,500,
17,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸில் ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுனு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி வரைக்கும் நல்ல ஒரு ஒன் சைடு மூவ். அந்த நிஃப்டியாவது பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் வந்து போயிட்டுருந்தது 17,600 கிட்டே. இந்த கன்சல்டேஷனெல்லாம் எதுவுமே கிடையாது, அடித்து நவுத்திட்டு கீழே இறங்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். கரெக்டாக ஒரு ரெண்டே காலில் வரைக்கும் தான் வந்து ஒரு ஸ்டாப் வந்து கிடச்சிது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு புல் பேக், ஒரு ரெட்ரேஸ்மெண்ட் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ நேற்று வீடியோவில் வந்து நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 40,400 இல்லை அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 40,200 இல்லை 40,170 வரைக்கும் கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். என்னடா சொல்கிறது அப்படின்ட்டு பேங்க் நிஃப்டியில் இன்னும் ஒரு நேர்லி ஒரு 170 பாயிண்ட் வந்து இன்னும் அதிகமாகவே வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கிடச்சிது. ஒரு நல்ல ஒன் சைடு மூவ். இது மாதிரி மூவ் வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து ட்ரேட் ஆகும்போது நமக்கு வந்து ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆகுறதில்ல. ஸோ இது மாதிரி மூவ் வந்து நமக்கு வந்து எல்லாம் கிடைச்சிது அப்படின்னா அழகாக ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கிட்டு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள் 15 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அழகாக வந்து கேண்டில்ஸ் எல்லாம் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்துல இந்த 40,170 இந்த கேண்டில் பாருங்கள், இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, பிரேக் டவுன் ஆகிருக்கு இல்லையா, அதோடய வால்யூமை வந்து பாருங்கள். ஸோ வால்யூம் வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹெவி செல் ஆஃப் வால்யூமோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வால்யூம் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த பிரேக் டவுன் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிரேக் டவுனோ பிரேக் அவுட்டோ நமக்கு வந்து கிடைக்கும் போது வால்யூமை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. வால்யூம் வந்து செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது கன்ஃபார்மாக கீழே இறங்குமா அப்படின்ட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 40,200 39,860 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 39,860 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம குறைந்தபட்சம் 39,600 இல்லை 39,400 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 40,200 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் 40,400 இல்லை 40,600 வரைக்கும் மேலே வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயும் பேங்க் நிஃப்டிலையும் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சிது அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட் வந்து அப்சைடு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு சைட்வைஸ் மார்க்கெட் இல்லை டவுன் மூமெண்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் 40,600 40,400 40,200 40,000 39,800 39,600 39,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டே எக்ஸ்பைரியை வந்து எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்பாட்டுக்கும் நீங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் ஒரு 100 பாயிண்ட் இல்லை ஒரு 200 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி ட்ரேட் எடுத்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு நம்ம ட்ரேட் வந்து ஆப்போசிட்டே போனாலும் வந்து பெருசாக வந்து லாஸ் ஆகாமல் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.